வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங் ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பெருஞ்செய்தி பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாம் பேசவிருக்கின்றது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர். அவர் விட்டு சென்ற இடத்தை பாரதிய ஜனதா கட்சி நிரப்பி வருகின்றது என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருப்பது இது எதை குறிக்கின்றது? ஜெயலலிதா மீது அவர் விமர்சனம் வைத்தது என்கின்ற காரணத்தினால் அதிமுக பாஜக தனது கூட்டணியை முறித்து கொண்டது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலை இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன? இதை தான் பேசவிருக்கின்றோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். தராசு ஷாம் அவர்கள் வணக்கம். நேரடியாக கேள்வி ஒன்றுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்துத்துவாவையும் இந்து நம்பிக்கையும் சேர்த்து வைத்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பதன் மூலமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு அரசியல் ரீதியான ஆதாயம் அப்படின்ற ஒரு பார்வையை சிலர் வைக்கிறாங்க. அதுதான் காரணமாக இருக்குமா? குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்துத்துவா வேற ஹிந்துவிசம் வேற, அது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். குறிப்பாக சவர்கர் அதை வந்து ரொம்ப பேசியிருக்காரு. அதாவது ஹிந்துவிசம் ஹிந்துத்துவாவுக்கான அடிப்படை நுணுக்க வேறுபாடு என்னன்னா, ஹிந்துத்துவாங்கிறது ஹிந்து ராஷ்டிரா, இன்னும் சொல்லப்போனால் ஹிந்து சுப்ரீமசி. இந்து மதம் உயர்வானது, இந்துக்கள் உயர்வானவர்கள், இந்துக்கள் வாழும் நாடு உயர்வானது, அதாவது புனித பூமி புனித ரத்தம். இதை வந்து பலமுறை சவர்கர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் இந்து மதம்னு இல்லை, பொதுவான மதங்களில் இறை மறுப்புக்கு வந்து இடமே கிடையாது. நீங்கள் எந்த மதத்துக்குள்ளே போனீங்கன்னாலும் கண்டிப்பாக இறை நம்பிக்கைங்கிறது அதில் வலியுறுத்தப்படும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் சித்தர்கள் சிவவாக்கியர் போன்றவர்கள் இவங்கள்லாம் வந்து நட்டகள் பேசுமான்லாம் கேட்டிருக்கிறாங்க. இப்படி இறை நம்பிக்கைக்கு எதிரான அதே நேரத்தில் வந்து இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்து தமிழ்நாட்டில் முதல்ல இருந்தே இருக்குது. இப்போது சாவர்கரின் அந்த ஹிந்து ஹிந்துத்துவாவுக்கும் நம்ம கடைப்பிடிக்கிற இந்து மத நம்பிக்கைகளுக்குமான வித்தியாசம் என்னென்னா, சாவர்கரே அது சொல்கிறாரு, இதுக்கு சரியான ஆங்கில வார்த்தை இல்லை, ஹிந்துனஸ், இதுதான் சரியான ஆங்கில வார்த்தை, இந்துத்துவாவுக்கான நேரடி ஆங்கில வார்த்தை ஹிந்துனஸ் என்று சொல்கிறார். ஜெயலலிதா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நிச்சயமாக தீவிர மத நம்பிக்கை உள்ளவர்கள், அதில் யாருக்கும் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. எம்ஜிஆர் அவர்களே வந்து நான் கோவில்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன், திருப்பதிக்கே ரெண்டு முறை. இந்த இந்துத்துவான்றதுல ஒரே ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான், நீங்கள் வந்து சாவர்கரை குறிப்பிட்டீங்க இல்லையா, சாவர்கர் குறிப்பிடுறது வந்து இந்துத்துவான்றது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை தாண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது ஒரு நாடு நாட்டிற்கான கட்டமைப்பு, ஒரு லேண்ட்மாஸ், இந்த லேண்ட்மாஸ் இந்துத்துவாவை கொண்ட ஒரு லேண்ட்மாஸ் அப்படின்றதும் தான் சாவர்கருடைய அடிப்படையில் வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா ஜியோகிராபிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை அவர் மிக மிக தெளிவாகவே வலியுறுத்துகிறார். அது போக வந்து அந்த லவ் ஃபார் காமன் ஃபாதர் லேண்ட் இல்லை அப்படின்னா அது இந்துத்துவா இல்லைன்னு சொல்றாரு. அதாவது ஒரு புனித பூமி, இந்த புனித பூமி மேலே நமக்கு நம்பிக்கை வரணும், நாட்டை வந்து தெய்வமாக வழிபடுதல் அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் இந்துக்கள் வாழ்கிற நாடு என்பதுதான் சாவர்கரோட அந்த இந்துத்துவாவின் அடிப்படை. அதுக்கு நமக்கு பெரிய வேறுபாடு இருக்கு. சரி சரி சரி, நீங்க அதான் இப்போ அவர்களுடைய மத நம்பிக்கைகளை குறித்து குறிப்பிட்டிருந்தீங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுடைய இந்து மத நம்பிக்கையை குறித்து குறிப்பிட்டீங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பலமுறை ஆலயங்களுக்கு சென்று வந்திருக்கிறார், அதில் அவர் மாற்று கருத்தே இல்லை. மூகாம்பிகை கோவிலுக்கு வந்து தங்கவாள் பரிசளித்திருக்கிறார், அதுவும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். ஆனால் மண்டைக்காடு கலவரம் ஏற்படும் போது அவர் வந்து மதத்தையும் அரசியலையும் கலப்பதை மிக கடுமையாக எதிர்த்தார், சட்டமன்றத்திலே அது குறித்து வந்து பேசியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அதற்கும் பின்னால் அவர் முதலமைச்சராக டெல்லி செல்லும் போது ஆர்எஸ்எஸ்ஸின் இந்து மஞ்ச் அவரை முற்றுகையிட்டு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள்ங்கிற கோஷம் எழுப்பும் போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, எனக்கு மரியாதையே போயிடுச்சு இவங்க பேரில் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இது குறித்த பேட்டிகள்லாம் இருக்குது, எல்லாம் பொது வெளியில் இருக்கிற விஷயங்கள் தான். ஜெயலலிதா அவர்கள் ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, அது என்னென்னா அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம், அதாவது 31/10/2002. அதில் வந்து மதமாற்றம் என்பது கட்டாய மதமாற்றம், அதை தடுக்க வேண்டும் என்று வரும்போது அப்போ கலைஞர் வந்து அதில் பேசுகிறாரு, இந்த மாதிரி உண்மையாகவே மதம் மாறினவங்களை கூட இந்த சட்டம் வந்து பெரிய அளவுக்கு அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துறோம், இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அது போக அண்ணா மற்றும் பெரியார் ஆகியோரின் கொள்கைகளுக்கு இது விரோதமானதுன்னு அவர் எதிர்க்கிறாரு. ஆனாலும் சட்டமன்ற மெஜாரிட்டி நிறைவேற்றப்படுகிறது. அதற்கு அடுத்த 2004 தேர்தலில் 40-40 தொகுதிகளில் அதிமுக தோற்பதற்கு அது முக்கிய காரணமாக அமைகிறது. அதுக்கு பிறகு அவரை மாத்துறாரு,
விஜயலதா அவர்கள் மாற்றி 31/5/2006 இந்த கட்டாய மதமாற்ற சட்டத்தின் நீக்க மசோதா கொண்டு வந்து அதை நிறைவேற்றிடுறாங்க. ஸோ இந்துத்துவா சைடுன்னு அண்ணாமலை அவர்கள் கூறுவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு, அது அண்ணாமலை அவர்களும் தன் பேட்டியில் சொல்றாரு, கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் என்று, கட்டாய மதமாற்றத்தை தடுத்தவர் என்று. ஆனால் அதை அவர் நீக்கியவர் என்பதை வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்ல மறந்துட்டார். சரி, அதில் வந்து இந்த வெறும் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தோடு சேர்த்து இந்த ஆடு கோழி இந்த மாதிரியான பலியிடுவது, அது இந்து மதத்திலையும் சிலர் வந்து செய்கின்ற விஷயம், தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கக்கூடிய ஊர் தெய்வங்கள், நம்ம வந்து சிறு தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான கோயில்களில் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதையும் அவர் தடை செய்யணுன்ற ஒரு இதையும் கொண்டு வந்தார். அப்போ அந்த சில விஷயங்கள்லாம் அவர் செய்யும் பொழுது ஒருவேளை மதத்தில் சீர்திருத்தத்தை முயற்சி செஞ்சாரா, இல்லை ஒரு இந்துத்துவ மனப்பான்மையோடு அவர் செஞ்சாரா, அவருடைய புரிதலில் அவரோட ஜெயலலிதா அவர்கள் அதற்கப்புறம் அவருடைய புரிதல் இன்னும் விரிவுபடுத்தியிருக்கலாம், இன்னும் மாற்றப்பட்டிருக்கலாம், அப்படி இருக்கலாம். அன்றைக்கு அவருக்கு இருந்த புரிதலில் ஒரு மத சீர்திருத்தம்ன்ற அடிப்படையில் இதெல்லாம் செஞ்சாரா, இல்லை வேறு ஏதேனும் உள்நோக்கத்தோடு அவர் செஞ்சிருப்பார்னு நினைக்கிறீங்களா? உள்நோக்கம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் வந்து விலங்குகள் பலியிடுவது, விலங்குகள் வதை தடை சட்டம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக 1950களிலிருந்து அது அமலில் இருந்துச்சு. ஆனாலும் வந்து கோவில்களில், நீங்கள் சொல்கிற மாதிரி ஊர் கோவில்களில் பலியிடுதல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அது குறித்த ஒரு சுற்றறிக்கையை அவர் வந்து எல்லோருக்கும் அனுப்பினார், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை தலைவர்களுக்கு அனுப்பினார். அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியது. இதெல்லாமே அந்த 2004 முந்தைய காலகட்டம் தான். அதுக்கு பிறகு அவர் வலியுறுத்தலை. ஆனால் இன்னமும் தமிழ்நாட்டில் அந்த சட்டம் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம கோவில்களில் ஏற்கனவே இருக்கிற மத நம்பிக்கைகள் சடங்குகள் அடிப்படையில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கடாவு இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அது இன்றைய தேதி வரைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஜெயலலிதாவோட எக்ஸ்பெரிமெண்ட் என்பது என்ன கேட்டால், நான் எழுதிய ஒரு நூல், அந்த நூலின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இந்த நூலில் நான் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் ஜெயலலிதாவின் மத நம்பிக்கைகள் என்ன. ராமாயண மகாபாரதத்தை அவர் நேசித்தார், அதே நேரத்தில் வந்து அவர் அனைத்து மதங்களுக்கும் சமமான அந்தஸ்து தான் கொடுத்தார். இதெல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அது குறித்த பல நூல்கள், நிறைய கட்டுரைகள் அவர் எழுதியிருக்கிறாரு. அதனால வந்து அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர் என்று சொல்வதை என்னால் ஏற்கனவே, அதுல ஒரு உள்நோக்கம் இல்லைன்னு சொல்றேன். கேள்வி ரெண்டுக்கு நான் என்னன்னா, அதிமுகவின் வாக்கு வங்கியை குறிவைக்க அவர் விட்டு சென்ற இடத்தை பாஜக நிரப்புது அப்படின்னும் பொழுது, ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசுகளாக பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாடு பாஜகவும் இருக்குது, அதிமுக இல்லை, இப்போ எடப்பாடி தலைமையிலான அதிமுக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் நிறுவ முயற்சி செய்கிறாரா? நிறுவ முயற்சி செய்கிறார். அதில் வந்து அவருக்கு கணக்கு கொஞ்சம் தவறு, கணக்கு படத்தில் ஃபெயில்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஜெயலலிதாவின் தீவிர இந்து பற்றாளர்கள் வாக்கு வங்கி, அண்ணாமலை அவர்களையும் சொல்கிற மாதிரி ஒரு மேட்டுக்குடியினர், இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள், பிராமணர்கள், இவங்க வந்து பிஜேபி இருந்தபோதும் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க, அது வந்து சரிதான். ஆனால் எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக இருக்கும், 2-3% இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு 2011 சென்சஸ் அடிப்படையிலேயே இந்துக்களின் எண்ணிக்கை வந்து 85% மேலே, எல்லா எல்லா நான் இந்துஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 12% தான். ஸோ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், திமுக அதிமுக ரெண்டு கட்சியாக இருந்தாலுமே வந்து நான் ஹிந்துஸ் ஓட்டை மட்டும் குறிவைத்து பணியாற்ற முடியாது. பெரும்பான்மை இந்துக்கள் தான் எல்லா கட்சிகள்லேயும் வந்து உறுப்பினர்களாகவோ பெரிய பெரிய பதவிகள்லேயோ இருப்பாங்க. கேரளா மட்டும்தான் விதிவிலக்கு, இதில் தென்னகத்திலேயே கேரளா மட்டும் விதிவிலக்கு, 45% வந்து நான் ஹிந்துஸ் இருக்கிறாங்க. மற்ற எந்த மாநிலமாக இருந்தாலும் நீங்கள் ஒரிசா வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கனாலும் இதுதான் வந்து நம்மளோட ரிலிஜியஸ் டெமோகிராஃபி. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களும் அதை நோக்கி தான் இயங்கி இருப்பாங்க. நீங்கள் 91 ஆட்சி காலத்துலேருந்து நான் அவங்கள பார்த்துருக்குறேன். அதுக்கு முன்னாடி தாய் பத்திரிகையில் கட்டுரைகள் எழுதும்போது அந்த பத்திரிகையில் இருந்தவங்கிற முறையில் அவங்களோட நெருங்கி பழகிருக்கிறேன். பிற்காலகட்டத்திலையும் ரொம்ப நெருங்கி பழகிருக்கிறேன். அவங்க வந்து அவங்க பூஜை அறை உண்டு, பூஜை செய்வார்கள், ஆழ்ந்த மத நம்பிக்கைகள்லாம் உண்டு, வைஷ்ணவ சம்பிரதாயம் அவங்களுக்கு உண்டு, எல்லாமே சரிதான். ஆனால் அது இந்துத்துவா இல்லை. காரணம், உதாரணமாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், அவங்க வீட்லேயும் பூஜை அறை இருக்குது. அவங்களோட துணைவியார் ஒரு காலகட்டத்திலேயே அவங்களோட மத நம்பிக்கைகளை அவங்க மறைச்சதே கிடையாது, எல்லா கோயில்களுக்கும் அவங்க போகிறாங்க, அது வேற. ஏனென்றால் எப்போ வந்து திமுக வாக்கு அரசியலுக்கு வந்ததோ 1949, அப்பவுமே வந்து ஒன்றே குலம் ஒருவனை தேவன் வந்துருச்சு. இறை மறுப்புங்கிறத திமுக எந்த காலத்திலையும் கொள்கையாக வைக்கலை. திமுகலேருந்து 72 அதிமுக, எம்ஜிஆர் திமுகவின் பொருளாளராக இருந்தார். அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த இறை மறுப்பு நாத்திகம் அந்த கொள்கைக்குள்ள அவர் போகவே இல்லை. ஸோ இயல்பாகவே ஜெயலலிதாவும் அதே பரிணாம வளர்ச்சி தானே. சரி, அது இந்து மத நம்பிக்கை வேற, இந்துத்துவா வேற அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவர்களுடைய வாழ்க்கையில அதன் மூலமா நாம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத சொல்றீங்க. கேள்வி மூன்றுக்கு நான் சொன்னா, ஜெயலலிதாவை பயன்படுத்தி இந்துத்துவாவை வளர்க்க திட்டமா, இந்துத்துவா தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தமிழக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட விதமான ஒரு ஜனரஞ்சகமான தலைவர்கள் இல்லை, அதனால ஜெயலலிதா போன்றவர்களை பயன்படுத்தி இந்துத்துவாவை வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு சரி வருமா?
நிச்சயமா சரி வராது. காரணம் ஜெயலலிதா அவர்கள் இல்லை, இந்துத்துவ பிரதிநிதிகள் என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் அப்படியான பிரதிநிதிகள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. வேணா ஒரு பெரிய சமய பெரியவர்கள் இருக்கலாம், காஞ்சிபுரம் பெரியவர் மாதிரியான சமய பெரியவர்கள் இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் அரசியலுக்குள்ள அவங்க வரதே கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே நம்ம வந்து மதத்தையும் அரசியலையும் கலக்க அனுமதித்ததே இல்லை. அப்போ ஏன் வந்து ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவவாதியாக சித்தரிக்க முயற்சி செய்கிறார் அண்ணாமலை? இன்னும் சொல்ல போனால் வந்து ஜெயலலிதா சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டம் திராவிடர் கழகத்தால் வாங்கினவங்க. இப்போ திராவிடர் கழகம் பெரியாரோட கொள்கைகள், இறை மறுப்புங்கிறது ஆழ்ந்த கொள்கை. திராவிடர் கழகம் ஜெயலலிதா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுக்கும்போது ஜெயலலிதா அவர்களின் ஒரு அரசியல் கோட்பாடு என்பதே திராவிட அரசியல் கோட்பாடு தான். அது எப்படி வந்து இந்துத்துவ அரசியல் கோட்பாடாக மாற முடியும்? சரி சரி, கேள்வி நான்கு நடந்தோம்னா அதிமுகவும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு நிறுவ முடியுமா? அந்த நரேட்டிவ் இப்போ இந்துத்துவ தலைவர்கள் வந்து அப்படி வந்து ஜெயலலிதாவை பார்ப்பது ஒரு கண்ணோட்டம். இன்னொன்று, நீங்கள் சொல்கிற இந்துத்துவாவை விட்டுட்டு இப்போ இந்து மத நம்பிக்கைன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 90%, நீங்கள் குறிப்பிட்டது போல் 88-90% இந்துக்கள், அதில் பெரும்பான்மையானவர்கள் மத நம்பிக்கை உடையவர்கள், எல்லாரும் கோயிலுக்கு போகிறவங்க, பூஜை செய்கிறவங்க, இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு தீவிர நம்பிக்கையோடு இருக்கின்றவர்கள். ஆனால் அதை அரசியலில் கலக்கிறாங்களா அப்படின்றது அடுத்த கேள்வி. நேரடியாக இந்து நம்பிக்கை மீதே ஒரு கேள்வி எழுப்ப முடியும், அதிமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பண்ணால் அதன் மூலமாக ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்ற கணக்கு சரியா இருக்குமா? இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு எந்த கட்சிக்கு வந்து நம்ம பிராண்ட் பண்ணாலும் அதில் மைலேஜ் கிடைக்காதுங்க. ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்துக்கள் தான் எல்லா கட்சியிலையும் பதவிகளில் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. இயல்பான ஒரு விஷயமே என்னென்னா, இங்கே இருக்கிற அரசியல் என்பதை தயவுசெய்து அண்ணாமலை மாதிரியானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் வந்து சமூக நீதியின் பாற்பட்டது, நம்ம அரசியல் முற்றிலும் மாறுபட்டது. இதுக்கும் தேசிய அரசியலுக்கு இடையில் பெரிய பெரிய வித்தியாசம்லாம் இருக்குது. அப்போது அதிமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சியின் நிறுவுவதன் மூலமாகவும் எந்த பயனும் கிடையாது. காரணம் அதிமுக என்பது அது எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த லெகசியில் வருது, குறிப்பாக இரட்டை இலைங்கிற அந்த சிம்பிளோட கவர்ச்சியில் வருது. ஜெயலலிதா அண்ணா எம்ஜிஆர் மாதிரியான வசீகர தலைவர் இல்லை என்று வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் வசீகர தலைவர் இல்லைன்னா அண்ணாமலை அவர்களுக்கு என்ன வசீகர தலைமை இருக்குது? அண்ணாமலை அவர்கள் எப்போ வந்து தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வந்தார்? ஒரு 3 வருஷத்துக்குள்ளே வந்திருக்கலாம், இல்லை 4 வருஷத்துக்குள்ளே வந்திருக்கலாம். இந்த 4 வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு அரசியலை எவ்வளோ ஆழமாக அவர் புரிந்து வைத்திருக்கிறார், இதெல்லாமே பெரிய கேள்விக்குறி. அப்போது எம்ஜிஆர் பக்தர்கள் அல்லது ஜெயலலிதா பக்தர்கள் அல்லது எம்ஜிஆர் தொண்டர்கள் ஜெயலலிதா தொண்டர்கள் அவர்கள் வந்து இரட்டை இலைக்காக இன்றைய அதிமுகவில் கண்டிப்பாக இருப்பார்கள். அந்த ஓட்டு எண்ணிக்கை ஓட்டு வங்கியில் சரிவு இருக்கு, அது வேற விஷயம். அந்த சரிவை ஈடுகட்டுவதற்கு பாரதிய ஜனதா முயற்சிக்கலாம், ஆனால் அது மீண்டும் வந்து சமூக நீதியின் பார்ப்பட்டு மத அரசியல் மதத்தைய அரசியலும் கலக்காத தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ள வர முடியும். சரி, நீங்க சொல்றதுக்கு ஒத்த கேள்விதான் கேள்வி 5. அதிமுகவின் உட்கட்சி குழப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு யுக்தி, அதாவது அதிமுக சரிவு இருக்குன்னு நீங்க சொல்றது, அது நம்ம வந்து தேர்தல் அரசியலே பாக்குறோம், அதிமுகவுக்கு ஒரு சரிவு இருக்கு, வசீகரமிக்க தலைமை இல்லை. அதை பயன்படுத்தி கொள்வதற்கான டெம்ப்ளேட் வட இந்தியால பாஜகவுக்கு மிகவும் பெரிய அளவு கை கொடுத்த அதே டெம்ப்ளேட்டை இங்க தமிழ்நாட்டிலையும் பயன்படுத்தி பாஜக வளர முடியும் அப்படின்ற ஒரு யுக்தியை பயன்படுத்துறாரு அண்ணாமலை. அதனாலதான் நீங்க சற்று நேரம் முன்னால் குறிப்பிட்டது மாதிரி அவருக்கு அந்த புரிதல், தமிழ்நாடு அரசியல் மீது முழுமையான புரிதல், ஒரு பார்வை இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனீங்களா? கண்டிப்பாக. அதாவது இப்போ தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது, புள்ளி உரங்கள் ஏதோ ஒரு புள்ளி உரங்கள் வரப்போகுது. அப்போ இயல்பாக எல்லோருமே வந்து எல்லா புள்ளி உரங்களையும் கூட்டி நாளைக்கு திமுகவை தோற்கடிக்கணும்னா அதிமுகவும் பிஜேபியும் வந்து ஒரு அணியில் வரணும், அல்லது திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும். இப்போ இந்தியா கூட்டணி அமைவதோட நோக்கம் என்ன? பிஜேபிக்கு எதிரான வாக்கு வங்கி வந்து பிளவுபடக்கூடாதுங்கிறது தான். அப்படி திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி பிளவுபடக்கூடாது, இந்த வாதங்கள் வைக்கப்படும். ஆனால் யார் அதுக்கு எதிரின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். அதிமுக பிஜேபிங்கிற அணி வரவே கூடாது, அந்த அணி சேர்க்கை வரவே கூடாதுன்னு தொடர்ந்து அவர் வந்து வலியுறுத்திக்கிட்டே வராரு. ஏன்னா அது அவரோட பாணி. அவர் என்ன சொல்றாரு, நம்ம எவ்வளவு நாள் தான் வந்து ஒரு மாநில கட்சியோட அவங்களோட இருக்கிறது, நம்ம ஆட்சிக்கு வர வேண்டாமா? அது கண்டிப்பாக அவரது உரிமை. ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும்னு முயற்சி செய்யும் போது, இப்போ காங்கிரஸ் கட்சியை அந்த முயற்சி செஞ்சா திமுக கூட்டணி விட்டு வெளியில் தானே வரணும். அப்போ ஒரு காலகட்டத்திலையும் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் நினைத்தால் அது எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு உத்தி தான் இங்க கையாளப்படுது. அதிமுக பிஜேபி கூட்டணி வந்துடக்கூடாது தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு என்பதால் தான் இந்த சர்ச்சை இப்போது கிளம்புகிறது. காரணம் இப்போ ஜெயலலிதாவை பற்றி பேச வேண்டிய எந்த தேவையும் இல்லை, அவர்களுக்கான ஒரு நினைவு நாளோ அல்லது பிறந்த நாளோ அப்படியான எந்த வாய்ப்பும் இல்லை. அவ ஏன் திடீர்னு அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்கிறாரு? ஒரு காரணமாக இருக்கலாம், அவரோட பேர் ரொம்ப நாளாக பேப்பரில் அடிபடலை அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது வந்து தேர்தல் முடிவு வரப்போகுது,
ஜூன் மாதம் 4ஆம் தேதி, அதுக்கு பிறகு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் கிளம்போம். அது வந்து நமது அரசியலுக்கு அது பொருந்தி வராது. 2026 வரைக்கும் நம்ம வந்து இதே ரூட்ல போகணும், அதாவது தனி ரூட்ல போகணும், அப்பதான் வந்து எம்எல்ஏ சீட்டுகள் ஜெயிக்க முடியும், இப்படியான ஒரு கணக்காக இருக்கலாம். ஆனால் அதிமுகவில் பிளவை ஏற்படுத்த இது உதவுமானா? நிச்சயமா உதவாது. சரி, இது ஒருவேளை அண்ணாமலைக்கான தனிப்பட்ட முறையில் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு, ஊடகத்தில் ஒரு பேசுபொருளாக நிலை நிறுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக தான் இருக்குமே தவிர, இது மற்ற கணக்குகள் ஏதேனும் சரி வராது அப்படின்றத நீங்க சொல்றீங்க. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க தராசிஷாம், நன்றி. காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.